தொடர் விடாமல் அபுதாயிர் ஹசரத் அவர்கள், உத்தம்பாளையம் அபுதாயிர் ஹசரத் அவர்கள், அதன் பிறகு நைனார் முகமது பாக்கைவி ஹசரத் அவர்கள் தொடர்ந்து 7 காலங்கள் அலிஃப்லாமிலே துவங்கி சூரத்துல் மாயிதா வரை நடத்த, அதன் பிறகு நான் அல்லாஹுடைய கிருபினால் அடியேன் ஒரு 13 காலங்கள் சூரத்துல் மாயிதாவில் துவங்கி சூரத்துல் அம்பியா வரை நிறைவு செய்யப்பட்டு, அதன் பிறகு தற்போது இமாமாக பொறுப்பேற்றிருக்கின்ற இலியாஸ் நூரானி ஹசரத் அவர்கள் சூரத்துல் அம்பியாவிற்கு பிறகு இப்போது சூரத்துல் முஃமினுன் வரை ஒரு 17 ஜுசுக்கள் நிறைவு செய்யப்பட்டு தொடர்ந்து தப்சீருடைய பயான் வாரத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து, சனி, செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களும் தொடர்ந்து இந்த தப்சீருடைய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அதை வாரத்தில் 3 நாட்கள் என்று கணக்கு பார்க்கிற போது சுமார் 3000 நாட்களை கடந்துவிட்டது. 3000 நாட்கள் இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் சிறப்பான முறையில் இந்த தப்சீருடைய பயான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய சுய முயற்சி என்று சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. இங்கே ஷைகு தப்சீர் வல் ஹதீஸ் கமாலுத்தீன் பாக்கவி ஹசரத் அவருடைய ஃபைசான் பரக்கத் இங்கே பணிபுரிகின்ற இமாம்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதுபோலவே இந்த நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய மூத்த முதல்வர் பிறந்தகை ஷர்புத்தீன் ஹசரத் அவர்கள் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற பல மகான்களுடைய அந்த பரக்கத்தை இந்த பள்ளியில் இமாம்கள் பெற்றுக்கொள்கிற அந்த பரக்கத்தினாலோ என்னவோ அந்த தப்சீர் எவ்வித தடையும் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகவும் நாம் கருத வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் உண்மை, அதுதான் உண்மை என்று சொல்ல முடியும். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக, அந்த மகான்களுடைய ஃபைசானை நமக்கு தந்தல் புரிவானாக என்று நாம் துஆ செய்து கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரைக்கு முன்பாக குறிப்பாக இந்த பெண்கள் பயான் 400 வாரங்களை கடந்து நிறைய தாய்மார்கள் இந்த பயானை கொண்டு பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டிருந்தார்கள், அதனுடைய கருத்துக்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பெண்களுக்கான சீர்திருத்தம் என்பது சமூகத்தில் மிக முக்கியமானது. குறிப்பாக தவறென்று உணர்ந்தோ உணராமலோ நடைமுறையில் இருக்கின்ற ஒரு பழக்கம் சிசு கொலை, கருக்கலைப்பு. ஒரு குழந்தை பிறக்கலைன்னா வேற, உருவாகலை, கரு உருவாகவில்லை என்றால் வேறு. கரு உருவானதற்கு பிறகு அதை களைக்கிற, மாத்திரையை போட்டு குறைக்கிற அந்த பழக்கம் என்பது சமீப காலங்களில் அது சர்வசாதாரணமாயிடுச்சு. கருக்கலைப்பு என்பது எவ்வளோ பெரிய ஆபத்து என்று புரியாமல் போய்விடுகிறோம். மருத்துவ ரீதியாக சில ஆரோக்கிய குறைவோ ஊனமோ மற்றவைகள் இந்த நிர்பந்தங்கள் ஏற்படுகிற போது களைப்பது என்பது வேறு. அதற்கு மார்க்க சட்டம் சில நடைமுறைகளை உத்திகளை சொல்லி இருக்கிறது. ஆனால் சர்வசாதாரணமாக இப்போ புல்ல வேணான்னு நம்ம களைச்சிடும். கண்ணியத்திற்குரிய சொல்முரசு ஹசரத் அவர்கள் பயானில் அடிக்கடி சொல்லுவாங்க, வஇதல் மவ்ஊதத்து சுஇலத் என்ற அந்த ஆயத், புதைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி கேட்கப்படும் போது என்ற ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வஇதல் மவ்ஊதத்து சஅலத் என்ற ஒரு கிராத்து இருக்கிறது. அதாவது புதைக்கப்பட்ட குழந்தை என்றால் வயிற்றுக்குள்ளே மாத்திரை போட்டு புதைக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகள் நாளை மறுமையில் நம்மை பார்த்து கேட்கும். அந்த பெற்றவர்களை பார்த்து, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் ஏன் என்னை ஏன் என்னை வாழ வைக்காம இப்படி கொலை பண்ணிட்டீங்க, என்னை ஏன் இப்படி வயிற்றுக்கு இல்லையே என்னுடைய கதையை முடிச்சிங்க என்று அந்த குழந்தை நாளை மறுமையில் கேட்கும் என்று அந்த ஆயத்திற்கான தப்சீர்களில் கூட விரிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஹசரத் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அப்படி இன்னைக்கு அதை சர்வ சாதாரணமா நாம் நினைக்கிறோம். ஒரு குழந்தையே போதும் என்று கருதுகிற ஒரு தலைமுறை வெகு வேகமாக வந்து விட்டது. அதனால் ஒரு குழந்தை, கருக்கலைப்பு செய்யப்பட்ட ஒரு குழந்தை நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கற்பனை தான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹசனா, சமயோசிதமான அந்த முறையிலும் ஹிக்மத்தான முறையிலும் அழகான உபதேசத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுவின் பாதையில் அழைப்பு கொடுக்க வேண்டிய அந்த பாணியின் அடிப்படையில், அந்த வசனத்தின் அடிப்படையில் இப்போது கருக்கலைப்பு செய்யப்பட்ட ஒரு குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து இப்போது பேசப்போகிறது. என்ன பேசப்போகிறது? சொர்க்கத்திலே இருந்து கொண்டு அந்த குழந்தை தாயிடம் என்ன பேசுகிறது என்பதை நாமும் கவனமாக கேட்போம். குறிப்பாக வந்திருக்கிற தாய்மார்கள் கஞ்சி வடையில் கவனமாக இருந்துட வேணா, இதை மிக முக்கியமாக கவனமாக, உங்களுக்கான செய்தி, உங்களுக்கான செய்தி என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹு தாலா சொல்லப்படுகிற வார்த்தைகளை கபூல் செய்தால் புரிவானாக. முகமது பிலாலி ஹசரத் அவர்களுடைய மகளார், நம்முடைய மதரசாவின் உஸ்தாபியுடைய மகளார் ஹசீனா அவர்கள் இப்போது அந்த கருக்கலைப்பு சம்பந்தமாக
குரு செய்ய கருக்கடைப்பு செய்யப்பட்ட குழந்தை தன் தாயிடத்தில் சொர்க்கத்திலிருந்து பேசுவதை போல ஒரு உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது பேசுவாங்க.